மைடியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல் அதிகாரம் 11 இரண்டாவது திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியது. இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், June 4 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா மணி, இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி சிறந்த மாடலும் கூட. மேலும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உட்பட்ட மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்கங்க. அது மட்டுமின்றி சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதையும், ஃபிலிம்ஃபேர் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்காங்கங்க. அது மட்டுமின்றி பருத்தி வீரன் திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானி, இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய தொழிலதிபர் ஆவார். அது மட்டுமின்றி ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவராகவும் பணியாற்றி வந்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, SP பாலசுப்ரமணியம், இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய பின்னணி பாடகர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், இசையமைப்பாளர், நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் என்று இவருக்கு பன்முகங்களும் உண்டு. அது மட்டுமின்றி அவர் எல்லா காலத்திலும் சிறந்த இந்திய பாடகர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். மேலும் 2001 பத்மஸ்ரீ விருதும், 2011 பத்மபூஷன் விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூதன், இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி இந்தி திரைப்படங்களில் அதிகமாகவே பணியாற்றிருக்காங்க. மேலும் 70 மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி 5 ஃபிலிம்ஃபேர் விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் நீல், இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளரும் ஆவார். அது மட்டுமின்றி கன்னட திரைப்பட துறையிலுமே வந்து பணியாற்றிருக்காருங்க. மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேணு தொட்டேம்புடி, இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவில் அதிகமான திரைப்படங்களே பணியாற்றியிருக்கார். மேலும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர்களுள் இவரும் ஒருவராக கருதப்படுகிறார். அது மட்டுமின்றி அறிமுக திரைப்படத்திற்கான சிறந்த நடிப்பிற்கான நந்தி விருதையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் PCTV-இன் சார்பாகவும் நாங்கள் எங்களோட விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டுருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே, இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமைச்சா போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கண்டிப்பாக கன்வே ஆகும். நாளைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.